7000 அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு 5000 ஒதுக்கிட்டேன் அப்படி அப்படின்னா அவர் ஒரு நல்ல மூடில் இருக்கார். இன்றைக்கி அவருக்கு பர்த்டே. அவர் சொல்கிறார், சரிடா போய் தொலை, இந்த மட்டுக்கு ஓப்பன் ஆகுன்னு சொன்னில்ல, 5000 என்ன 10000 இருந்தால் கூட நான் ஒன்றும் கண்டுக்க மாட்டேன், நீ தொடர்ந்து ஒர்க் பண்ணி இனிமேல் அந்த வேலை வச்சுக்காத போ அப்படின்றது. அது மாதிரி இங்கே பெருமாள் என்ன சொல்கிறாரு, நீ சொன்ன பாவங்களெல்லாம் நீ செய்திருந்தால் கூட. அப்படி ஏன் சொல்கிறாருன்னா, அவர் செய்யலைன்னு அவருக்கு தெரியும். ராமானுஜர் அப்படி பெரிய மகா அபச்சாரங்களாக பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிறாரு, பயங்கரமான பாவங்களெல்லாம் இப்போ திருமங்கையாழ்வார் லிஸ்ட் போடுறாரு பாருங்கள், 28 வகை நரகம் இருக்குன்னா எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் ராமானுஜர் சொல்கிறாரே, அவ்வளவுக்கு அவருக்கு தகுதி இல்லை, அதுக்கு மறுத்து பேசுகிறதுக்கு இது இடமில்லை. ஏன்னா இது பின்னால் ஒரு லோகசாஸ்திரமாக போகுது. இது ராமானுஜர் இப்படி கேட்டார், பெருமாள் அப்படி சொன்னாருங்கிறத விட பாபிகளாக இருக்கிற மக்கள் இதை சொல்லுவார்கள், அப்போ பகவானாக இருக்கிற நான் அவனை மன்னிப்பேன், அதுக்கு இது ஒரு பாலமாக இருக்க போகுது. அதனால் ராமானுஜர்கிட்ட அவர் தர்க்கம் பண்ணலை, ஏன்டா நீ பண்ணாத பாவத்தெல்லாம் பண்ணதாக சொல்லிகிட்ருக்குற, நீ எப்படா அப்படிலாம் பண்ணின, அதெல்லாம் வேண்டாம், அனாவசியமான அபச்சாரங்களை உன் தலைமையில் வச்சுக்காத அப்படின்னு பகவான் சொல்லலை. அதுக்கு பதிலாக சைன் பண்ணிட்டார், ஆமாம் நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான், நீ பாவி தான், நீ சொன்னதுக்கு மேலே பாவம் இருந்தால் கூட நான் அதை கண்டுக்க மாட்டேன் அப்படின்றார். அது எதை காட்டுகிறது, அவனுடைய கடல் போல் பரந்த பொறுக்கும் மனப்பான்மை, க்ஷமை. ராமாவதாரத்தில் என்ன பார்க்குறோம், அவன் பொறுமை. வானரங்களை கூட்டிக்கிட்டு வந்துட்டான் இங்கே இலங்கைக்கு, நாளைக்கு போர் தொடுக்க போகிறான். அதுக்கு முன்னால் ஒரு ரிக்வெஸ்ட், அங்கே தான் தூது அனுப்புகிறான். இப்போவும் நான் சொல்கிறேன், நீ ஜானகியை கொண்டு வந்து விட்டுட்டீன்னா நமக்குள்ளே சண்டை இல்லை, நான் இவ்வாழெல்லாம் கூப்பிட்டு போயிடுறேன் நான் அப்படின்றான். அப்போ ராமா இஸ் ஆல்வேஸ் ஃபார் பீஸ், அவன் மன்னிக்க காத்திருக்கிறான். இப்படி ஒரு மனசு அவனுக்கு இருக்கிறதுனால தான் உலகம் இன்னைக்கு வரைக்கும் ஓடின்னு இருக்கு. இப்போ நாம் செய்கிற பாவங்கள் எல்லாம் ஒன்று ரெண்டு இல்லை, அபராத சகசர பாஜனம் பதிதம் பீம பயார்ண போதரே அகதியும் சரணாகதம் ஹரே கிருபையா பாலய மாஸ்மஜீகப, ஆயிரக்கணக்கான பாவங்கள், கணக்கில்லாத பாவ லோடு என் தலைமையில் இருக்குது, என்னால் தூக்க முடியாத சுமையை நான் தூக்கிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஓய்வு உண்டுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, உங்கள்கிட்ட வந்திருக்கேன். காக்காசுரன் உலகமெல்லாம் சுற்றிட்டு எங்கே வந்து விழுந்தான், ராமன்ட்ட தான் வந்து விழுந்தான். இப்போ நாம் எல்லாம் காக்காசுரன் மாதிரி தான், பண்ணக்கூடாத அபச்சாரங்களை பண்ணிவிட்டு யாருக்கு அபச்சாரம் பண்ணினமோ அவங்க காலில் தான் போய் விழுந்து அழுகிறோம், வேற வழி. அதனால் ராமானுஜர் இந்த உலகத்துக்கு காட்டின பிரதான மார்க்கம் என்ன, பௌத்தர்களும் சமணர்களும் அன்று என்ன சொன்னார்கள், ஒரு கர்மாவுக்கு பிராயச்சித்தம், இன்னொரு கர்மா தான், அங்கே மன்னிப்புங்கிறதுக்கு இடமில்லை. பௌத்த சாஸ்திரமும் சமண சாஸ்திரமும் என்ன சொல்கிறது, அவை நிதீஸ்வர மதங்கள், கடவுளை பற்றி பேச்சில்லை பௌத்த மதத்துலேயும் சமண மதத்துலேயும். அதனால் பௌத்த மதத்தில் ஒரு தப்பு பண்ணினவன் போய் என்னை மன்னிச்சுக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிற ஸ்கூல் ஆஃப் தாட் அங்கே இல்லை. இந்த கர்மா நீ பண்ணியிருந்தீன்னா அதுக்கு பரிகாரம் என்னன்னா, அதை விட ஒரு பெரிய புண்ணிய கர்மா பண்ணி அதை தீர்க்கணும், இல்லை நீ அனுபவிச்சாகணும், மன்னிப்புக்கு அங்கே இடமில்லை. ஆனால் அப்படிப்பட்ட இந்தியாவிலே ராமானுஜர் என்ன பண்ணினார், கர்மாவுக்கு கர்மா அப்படிங்கிறத விட்டுடுங்க, ஆளாளுக்கு அப்புறம் கர்மா பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு பொய் சொன்னால் பசுமாட்டுக்கு ஒரு கை புல் போட்டால் சரியாக போயிடும், ஸ்மிருதிகளில் சொல்லியிருக்கு. உடனே அவன் லிஸ்ட் வச்சுக்கிட்டான், இந்த பாவத்துக்கு இன்னது, சரி வாதியாரை கல்லை விட்டு அடித்தா என்ன பாரியா, அடுத்தாப்பில் அப்பாவை செருப்பால் அடித்தா என்ன பாரு அப்படின்னு அம்மாவும் கர்மாவுக்கு கர்மான்னு ஆரம்பிச்சிருவான். அப்புறம் கடவுளுக்கு என்ன வேலை இருக்குங்க. அப்போது பராசரப்பட்டர் விஷ்ணு சதசர நாமத்துக்கு பாஷ்யம் எடுத்துகிற போது
யானி நாமானி கவுணானி அப்படின்றாரு. இந்த நாமா ஒவ்வொன்றும் பகவானுடைய குணங்களை விளக்குகின்றன. ஆயிரம் நாமாவும் அவனுடைய ஆயிரம் விதமான நல்ல குணங்களை எடுத்து சொல்கின்றன. பகவான் வந்து ஒரு குணமில்லாத நிர்குண பிரம்மம் இல்லாதவன். அவன் வந்து நல்ல உத்தம குணங்கள் உடையவன், சமஸ்த கல்யாண குணாத்மகன். நல்ல குணமெல்லாம் எங்கிருந்து ஊற்றெடுத்து வருகின்றனவோ அந்த டோட்டல் டேம் அவன்தான். அப்படி பார்க்கணும். அப்படி பார்த்துட்டிங்கன்னா இதில் பல பிரச்சனை சால்வ் ஆகுது. ஒரு மன்னன் சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் எழுதுனா, உனக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கும் உனக்கும் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், நீ என்னுடையவனுங்கிறான். நீ என்ன சொல்கிற, இல்லை நான் என்னுடையவனுங்கிற. இந்த சண்டை அநாதி ஜென்மமாக நடந்துகிட்ருக்கு. நீ என்றைக்கு வெள்ளைக்குடி காமிச்சு இந்த சண்டையை நான் நிறுத்திவிட்டேன், நான் உன்னுடையவன் தான் ஒத்துக்கிறியோ, அன்னையிலிருந்து நீ மா கங்கா மா காவேரி, நீ கங்கைக்கு போக வேணாம் காவேரிக்கு போக வேணாம் எந்த க்ஷேத்திரத்துக்கும் போக வேணாம், இந்த சமரச உடன்படிக்கை வந்துட்டால் போகிறோம். அதுதான் இப்போ தாவா நடந்துகிட்ருக்கு. அவன் நீ நாயாக பிறந்தாலும் உன்னை விடமாட்டேன், பேயாக பிறந்தாலும் விடமாட்டேன், உனக்குள்ள அந்தரியாமியாக வந்து உன்னை கவனிச்சிட்டே இருப்பேன், துரத்துவேன். சில பேர் பேசுகிறா, இந்த பகவானுக்கு வேறு வேலை இல்லையா, ரொம்ப லீலை நடத்துகிறாரம்ல, ஆத்மாக்களெல்லாம் எடுத்து போட்டு இந்த அஞ்ஞான உலகத்தில் ஆளுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து பாவங்களை பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு தண்டனை வேற கொடுத்துட்டு அவனுக்கு லீலையாக இருக்கலாம். நரிக்கு விளையாட்டு நண்டுக்கு பிராணாவஸ்தைன்னு பழமொழி. இது எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாமல் அப்படின்றாங்க. ஆனால் இது அவன் செய்கிற காரணம் என்ன, இந்த ஆத்மாவானது ஜென்மாவுக்கு ஜென்மா திருந்த வேண்டும், ஒரு ஞானத்தை அடைய வேண்டும், அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் நான் விட மாட்டேன், எத்தனை ஜென்மம் வேணாலும் சரி. ஒரு ஜென்மாவில் கடவுளே இல்லைன்றான், கோயிலில் போய் இடிக்கிறான், மூல விக்கிரகத்தை கடப்பாறையால் குத்துறான், அதை பார்த்துட்டு தான் இருக்கான். செய், எத்தனை நாள் செய்வ எப்படி, அவனுடைய அஞ்ஞானம் தீர்கிற வரை அவன் விரட்டி விரட்டி அடிக்கிறான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மோட்சமும் சரி உலகியல் பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் சரி ரொம்ப சுலபம். ஏன்னா வரப்போகிற கலியுகத்தில் யாக யஜ்யங்கள் முதற்கொண்டு ஒழுங்காக செய்ய முடியாது. உங்களுக்கு யாக யஜ்யங்கள் பண்ணணும்னா மந்திரம் முதல்ல ஒழுங்காக சொல்லணும், ப்ரொனன்சியேஷன் ஒழுங்காக இருக்கணும், சரீர சுத்தி, திரவிய சுத்தி, யஜமான சுத்தி எல்லாம் வேணும். அதில் ஒன்று இல்லைன்னா கூட அது பலிக்காது. இப்போ தசரதன் குழந்தைகளின்னு யாகம் பண்ணினா புத்திரகாமேஷ்டி யாகம், யாகத்தில் உடனே ஒரு பூதம் வந்தது பாயாசம் கொடுத்ததுன்னு படிக்கிறான். இப்போது எந்த யாகத்தில் யார் வர்றா, ஏன் வரல, அந்த அளவு ஃபெய்த்து விசுவாசம் சுத்தி காரிய சுத்தி இல்லை. அதனால் வரப்போகிற கலியுகத்தில் இந்த யாக இயக்கியங்கள் எல்லாம் நமக்கு அவ்வளோ பிரயோஜனப்படாது. ஆதலால் இந்த எண்ணத்தால் சரணடைதல் என்ற அந்த மனோ பக்குவம் வர வேண்டும். அது வர்றதுக்கு உங்களுக்கு முதல்ல என்ன புரியணும், பகவான் நல்லவன், நற்குணக்கடல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள். அப்போ ராமானுஜர் என்ன பண்ணினார், பல்வேறு சாஸ்திரங்களிலிருந்து பகவானுடைய உத்தம குணங்களை விளக்கக்கூடிய சம்பவங்கள் அதாக எடுத்து தொகுத்தார், பாசுரங்களை அதற்கு மேற்கோளாக காட்டினார். ராமானுஜருடைய வாழ்க்கையிலே அவர் இதை வாழ்ந்து காட்டினார். அப்போது செய்த பாவங்களுக்கு மனம் வருந்துதல், இனிமேல் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம், இந்த ரெண்டு வேணும் பிராயச்சித்தத்துக்கு, அதுதான் அடிப்படை. அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இதில் அனந்த தத் விரோதி பாப்பாக்ராந்தோபி அவர் என்ன சொல்கிறாரு, பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண பாவங்களெல்லாம் மன்னிச்சிட்டேன், சரி இனி எதிர்காலத்திலையாவது நல்லவனாக வாழ்ந்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட உபாயங்களை கடைபிடிக்க முடியுமான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. ஏண்டான்னா அந்த உள்ள பக்குவம் உனக்கு இல்லை. அதான் சொல்கிறாரு, தத் விரோதி பாப்பாக்ராந்தோபி,
அந்த நல்ல எண்ணங்கள் உன் மனதிலே தோன்றாதபடி தடுக்கக்கூடிய பாவங்களால் சூழப்பட்டவனாய் நீ இருந்தாலும். அப்போ பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் மூணுமே டர்ட்டியாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ராமானுஜர் முதல்ல போட்டார், ஆனால் நாமெல்லாம் பின்னால் சொல்லுவோம்னு நினச்சி போட்டார். இந்த ஸ்லோகம் நமக்கு தான் அது அப்ளை ஆகும், அவருக்கு அப்ளை ஆகாது. அப்போது கடந்த காலமும் ஜீரோ, நிகழ்காலமும் ஜீரோ, எதிர்காலமும் திருந்த முடியாதுங்கிற அளவுக்கு மனசில் வீக்னஸ் இருக்குது. அப்போ பெருமாள் சொல்கிறார், அப்படி இருந்தால் கூட ரைட்டு. அதாவது நான் செய்யப்போகிற பாவங்கள் அதுக்கும் சேர்த்து நீ அருள் செய்யணும்னு கேட்குறேன். அப்போ நான் வரப்போகிற திங்கக்கிழமை பாவம் செய்ய போகிறேன்னு இப்போவே சனிக்கிழமையே டிசைட் பண்ணிட்டேன். அதை போய் எங்கள் பகவான்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன், சுவாமி நேற்று வியாழக்கிழமை வரைக்கும் நான் செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க. ஓகே ஓகேன்னு, அடுத்த சனிக்கிழமை நான் செய்ய போகிற பாவங்களையும் இப்போவே நீங்கள் மன்னிச்சிருங்க. ஏண்டடே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நீ, அடுத்த சனிக்கிழமை பாவம் செய்யணுங்கிற ஒரு டெசிஷனோடு வந்துருக்கிறியா அப்பனே அப்படின்னா, டெசிஷன் என்கிட்ட இல்லை சாமி, அது என்ன மீறி நடக்குது, நான் நல்லவனாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், முடியலையே. இப்போ வந்து சாராயம் குடிக்கிறது தப்புன்னு சொல்லி உபதேசம் பண்ணி சில பேர் திருத்துறாங்க. அவன் உடனே இன்னார் மேலே சத்தியமாக இன்னார் மேலே சத்தியமாக இனிமேல் தொடமாட்டேன்றான். 2 நாள் கழித்து அப்படியே ஆடிட்டு வந்து நிற்கிறான், ஏய் கதரை தர அப்படின்னு. ஏய் அவனுக்கு புத்தியே வராதாயா, மறுபடி ஆரம்பிச்சிட்ட பற்றியா அப்படின்னா, நானும் ஆரம்பித்தேன், நான் சத்தியமாக ஆரம்பிக்கவே இல்லை. அந்த பக்கமாக போனேன்னா கால் அப்படி திரும்பிடுச்சு, நான் திரும்பலை கால் திரும்பிடுச்சு அப்படின்றான். இது மாதிரி தான் நம்ம எல்லோருமே, ஒரு பாவத்தை செய்யலாகாது என்று சாஸ்திரம் தடுக்கிறது, ஆனால் அதை செய்கிறோம், அதுதான் நம்ம செய்கிறோம். அதனால் இவர் வந்து ஃப்யூச்சர் புக்கிங், பஸ்ஸுக்கு ரயிலுக்கு டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி, இனிமேல் நான் செய்ய போகிற பாவங்களுக்கு எனக்கு இப்போவே அட்வான்ஸ் ஃபர்கிவ்னஸ் வேணும். இந்த வார்த்தையை பகவானை தவிர வேறு யார்கிட்ட சொன்னாலும் உதவ விழுகும். நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒரு க்ரைமுக்கு நீங்கள் மாட்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சப் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறான், டிக்ளரேஷன் எழுதி கொடியா, நான் செஞ்சது தப்பு, இனிமேல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடியா அப்படின்னு, இதில் வந்து நான் செஞ்சது கட்டாயம் தப்பு தான், ஆனால் இனிமேல் செய்யாமல் இருப்பேன்னு சொல்ல முடியாது, எப்படியும் மாதம் ஒரு தடவை வருவேன், அப்பவும் நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு எழுதி கொடுக்குறாலும் வச்சுக்கோங்க. இதை படித்து விட்டு எஸ்ஐ என்ன நினைப்பான், ஏண்டா என்னை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீ என்னை பார்த்தா உனக்கு கிண்டலாக இருக்கா, என்னடா எழுதியிருக்க இதில் அப்படின்னு கேட்பானா இல்லையா, யாருமே கேட்பாங்க. எந்த சுப்ரீம் கோர்ட்லேயும் அதான் நடக்கும். ஆனால் இந்த கோர்ட்டில், ஸ்ரீரங்கம் கோர்ட்டில் என்ன நடந்திருக்கு, ராமானுஜர் என்ன சொல்கிறாரு, என் கடந்த கால பாவங்களை மன்னிச்சிரு, நிகழ்கால பாவங்களை மன்னிச்சிரு, எதிர்காலத்தில் பாவம் செய்கிறதா இப்போவே தீர்மானிச்சிட்டேன், அதையும் இப்போவே மன்னிச்சிரு. அவர் தான் கேட்குறாருன்னா, இவர் அதுக்கு மேலே ரைட்டு, நீ எதிர்காலத்தில் என்ன பண்ணாலும் சரி இப்போவே ஃபர்கிவன் அப்படின்றார். நல்ல சாமி நல்ல சிஷ்யன், என்னையா இது அப்படின்னு யாருமே ஆச்சரியப்பட மாட்டாங்களா? இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் காட்ட முடியுமா, இந்திய நாட்டிலே ஆன்மீக வரலாற்றிலே இது மாதிரி ஒரு உதாரணம் வேறு எங்கேயாவது காட்ட முடியுமா? முடியாது. சிங்குலர், யுனிக், எக்ஸப்ஷனல், அதை தான் நான் ரசிக்கிறேன். நான் இன்றைக்கி அந்த சப்ஜெக்ட் ஏன் எடுத்தேன் அப்படின்னா அதுதான். இப்போ ராமானுஜர் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் அவதாரம் பண்ணினார், அதுக்கப்புறம் யாதவ பிரகாசத்தை கொண்டு சேர்த்தாக அவர் காட்டில் கொண்டு விட்டார், அப்புறம் பெருமாள் வந்து காப்பாற்றினார், இதையே சொல்லிக்கிட்டு உட்காந்துருந்தேன்னா இந்நேரம் பாதி பேர் காலியாக போயிருக்கு. இருமோ தெரியாத விஷயம் புதுசாக சொல்ல வந்திருக்கார் பாண்டிச்சேரியிலேருந்து இவர் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. சொல்லப்படும் விஷயமும் புதுமையாக இருக்க வேண்டும், அது தேவையானதாகவும் இருக்க வேண்டும், நன்மையாகவும் இருக்க வேண்டும். அப்படி பார்க்குறபோது நான் இந்திய வரலாற்றிலே எந்த சமயாச்சாரியருடைய வாழ்விலும் நடக்காத ஒரு அதிசயமாக இதை நான் கருதுகிறேன். இப்படி எதிர்காலத்தில் நான் செய்ய போகிற பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டும் என்று ஒரு மகான் கேட்பதும், அதுக்கு சரி என்று பகவான் சொல்லுவதும், அது லோக பிரசித்தமான சாஸ்திரம் ஆவதும், அதை என்ன போலாலும் உட்காந்து இங்கே உபன்யாசம் பண்ணுறதும், இத்தனை பேர் உட்காந்து கேட்குறதும், இது ஸ்ரீரங்கத்துக்கே உரிய பெருமை அல்லவா? இது ராமானுஜ வைபவம் மட்டுமல்ல ஸ்ரீரங்க வைபவம். அப்போது அடுத்தபடியாக பாருங்கள்,